இங்க பாரு எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு நம்ம குழந்தை பருவ போட்டோஸ். நம்மள பாரு, நாம இப்ப எவ்வளவு மாறிட்டோம் இல்ல. இது என்ன பைனாப்பிள் கேக்கா? ஓ, இப்ப நமக்கு சாக்லேட் கேக்ல பிடிச்சிருக்கு. உண்மைதான், இந்த மஞ்சள் நிற டிரெஸ் பாரு, அம்மா தான் போட்டு விட்டாங்க. இப்ப எனக்கு நீல நிறம் தான் பிடிக்கும். ஆமா ஆமா, இந்த ஹாஃப் பேண்ட் எனக்கு இப்ப ஃபிட் ஆகாது. இப்ப நான் முன்ன விட உயரமாவும் தன்னம்பிக்கையாவும் இருக்கேன். இந்த மாதிரி டிரஸ் போட்டுக்கிட்டு இனிமே நம்ம நண்பர்களை சந்திக்கவே மாட்டோம்னு உறுதியா சொல்லலாம். இரண்டு பேரும் வாங்க, பழங்கள் சாப்பிடலாம். நீங்க வளர்ந்தவுடன் உங்க உடம்பிலையும் வாழ்க்கை முறைகளிலும் பல மாற்றங்களை உணர்வீங்க. வளர்ப்பருவத்துல மனித உடல் பல்விதமான மாற்றங்களுக்கு உள்ளாகும். முக்கியமான மாற்றங்கள் என்பது பருவ வயது வந்தவுடன் பையங்களும் சிறுமிகளும் உயிர் பெருக்க திறனை பெறுவார்கள். 12 முதல் 16 வயது பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 3 முதல் 5 நாட்களுக்கு மாதவிடாய் ஏற்படும். ஆமாம், அது உண்மைதான். பையன்களுக்கு தங்களுடைய உயரம், குரல் மற்றும் உடம்பில் பலவிதமான மாறுதல்களை எதிர்கொள்வார்கள். இரவு தூங்கும் போதோ விழித்திருக்கும் போதோ அவர்கள் விந்து வெளியேறுதலை பார்ப்பார்கள். இது பருவ வயது வந்ததற்கான அறிகுறியாகும். இது சாதாரண விஷயமாகும். மாதவிடாய் அல்லது இரவு விந்து வெளியேறும் காலகட்டத்தில் தனிநபர் ஆரோக்கியத்தை பராமரிப்பது முக்கியமாகும். இது உங்களை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும். நன்றாக சுத்தம் செய்து வெயிலில் காய்ந்த சுத்தமான ஆடைகளை அணியுங்கள். கோமல் அப்செட்டா இருக்கா, அவளுக்கு ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் அவகிட்ட போய் பேசணும். கோமல், எப்படி இருக்க? நீ கவலை இருக்க மாதிரி இருக்கு. எல்லாம் ஓகே தானே? எனக்கு தெரியல, நான் என்ன உணர்றேன்னா, பிற பெண்களை போல நான் அழகா இல்ல. நான் அவங்க கூட போட்டோ எடுத்துக்கிட்டு அதை கெடுக்க விரும்பல. நீ எப்படி இருக்கியோ அப்படியே அழகா தான் இருக்க கோமல். நீ ரொம்ப அறிவாளி. பள்ளியின் டீம் டைரிய நீதான் ஒவ்வொரு வருஷமும் எழுதுற. உண்மையான அழகு நம்ம கிட்ட ஒளிஞ்சிருக்கு. நாம அத திறன் அல்லது கலை மூலமா வெளிப்படுத்துறோம். ஆனா என்னுடைய உயரம் குறைவு. எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க. நான் உயரமா ஆக மாட்டேனா, நான் பருவம் அடைய மாட்டேங்கிறாங்க. இது எல்லாம் பருவ காலத்துல ஏற்படக்கூடிய தவறான எண்ணங்கள். உனக்கு மீனா மேடம் கிளாஸ் ஞாபகம் இருக்கா? பதின்பரும் காலத்துல நீங்க பருவ வயது தொடர்பான தவறான எண்ணங்கள் அல்லது கற்பனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நீங்க அதுல வெற்றி பெற்று பிறருக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நீங்க கற்பிக்கணும். பெண் பருவ வயதை அடையலனா அவள் அவளுடைய வேகத்திலே அவள் பருவ வயதை அடைவா, அப்படிங்கறதுதான் உண்மை, வேற எதுவும் இல்ல. இங்க பாரு கோமல், இந்த பூக்களை போலவே நாமும் நம்முடைய வேகத்துல வளர்ந்து மலர்வோம். நம்ம எல்லார்கிட்டயுமே சிறப்பு திறன்கள் இருக்கு. இந்த பூக்கள் நறுமணத்தை சுமந்து செல்வது போல. உண்மையான விஷயம் என்னன்னா, அழகு நம்முள்ள இருக்கு. ஏன் உள்ள இருக்கு? உன்னுள்ள இருக்கு. வா, இப்ப ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். பருவ வயதுடன் வரக்கூடிய மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதனுடன் இணைந்திருக்க வேண்டும். உங்கள் சுற்றி இருப்பவர்களிடம் அன்பாக இருங்கள். அவர்களுக்கு குழப்பம் ஏதேனும் இருந்தால் அவர்களுக்கு புரிய வையுங்கள். ஏதாவது சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தால் உங்களுடைய குடும்பத்தினர், ஆசிரியர்கள், நண்பர்களிடம் அதை பற்றி பேசுங்கள். அல்லது அரசாங்க கிளினிக்குகளில் உள்ள பதின்பருவ சுகாதார நண்பர்கள் சேவையை பெறலாம்.